அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். காசாவில் ஆஸ்திரேலிய இராணுவத்துக்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் தீவிரமடைந்திருக்கின்றன. குறிப்பாக கத்தார், எகிப்து, அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய அனுசரணையில் தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய உயர்மட்ட அதிகாரிகளும் ஹமாஸினுடைய மூத்த தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சூழ்நிலையில் இரண்டு தரப்புகளின் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் பேச்சுவார்த்தைகளை முழுமைப்படுத்துவதில் அல்லது ஒரு தீர்வு எட்டுவதில் இழுபறி நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் எகிப்து மற்றும் கத்தார் போன்ற நாடுகளின் தலைநகரங்களில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த சூழ்நிலையில் தற்பொழுது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய தரப்பிலும் சரி, அனுசரணையாளர்களான அமெரிக்க, எகிப்து, கத்தார் போன்ற நாடுகளின் வெளிவிவகாரத்துறையிலும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நோக்கி நகர்வதற்கான ஆஸ்திரேலிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் ஸ்டேலின் உடைய போர் அமைச்சரவையினுடைய முக்கிய பேச்சாளர் பேசுகையில் காசாவில் சண்டையை நிறுத்துவதற்கும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்கும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதில் முன்னேற்றம் இருப்பதாக பரிந்துரைத்துள்ளார். ஸ்டேலின் N12 பிரபல ஊடக நிறுவனத்திற்கு அவர் நேற்று மாலை வழங்கிய செவ்வியில் ஆஸ்திரேலிய பிரதிநிதிகள் கத்தார், எகிப்து மற்றும் அமெரிக்கா கமாஸ் பிரதிநிதிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையிலிருந்து தற்போது திரும்பியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். பாரிஸில் உள்ள அதிகாரிகள் போர் அமைச்சரவைக்கு ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பாக அவர்கள் வெறுங்கையுடன் திரும்பி வரவில்லை என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார். இதனுடைய கருத்து, இஸ்ரேல் கமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஏற்படுமா, பணைய கைதிகள் விடுதலை சாத்தியமாகுமா என்ற விடயங்கள் குறித்து எழுப்பப்பட்ட நேரடி கேள்விகளுக்கு அவர் ஊடகங்களுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். இருந்த போதிலும் இந்த பேச்சுவார்த்தையில் முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்ற விடயத்தை மட்டும் கூறியிருக்கின்றார். இந்த விடயத்தை கடந்த இரண்டு வாரங்களாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருக்கின்றது. கத்தாரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை, எகிப்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை எல்லாவற்றிலும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருக்கின்றது என்று தான் கூறுகின்றார்கள். ஆனால் அந்த முன்னேற்றம் எத்தகையது, போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுமா இல்லையா என்ற விடயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை, அவர்களே குழம்பியிருக்கின்றார்கள் என்பது தான் தெளிவாக தெரிகின்றது. இந்த நிலையில் உடன்படிக்கையை முழுமைப்படுத்துவதில் அக்டோபர் 7 ஹமாஸினால் பிடித்துச் செல்லப்பட்ட அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஆஸ்திரேலியாவின் நிபந்தனையை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் 2 குறைவான போர் நிறுத்த ஒப்பந்தம் இதனையும் கமாஸ் விரும்பவில்லை என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஏனெனில் கடந்த முறை போன்று ஒரு வார போர் நிறுத்தத்தை அமுல்படுத்திவிட்டு பின்னர் போர் நிறுத்தம் முடிவடைந்த பின்னர் முன்னறிந்ததை விட மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி காசாவில் பொதுமக்களையும் அவர்களுடைய சொத்துக்களையும் மிகப்பெரிய அளவில் அழித்திருந்தது ஆஸ்திரேலிய இராணுவம். இதை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் 2 போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என்ற கமாஸ் கோரிக்கை ஸ்டேலினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அனைத்து பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஒருவர் பாக்கி இல்லாமல் என்ற ஸ்டேலின் கோரிக்கையை கமாஸ் ஏற்றுக்கொண்டதா என்பது குறித்து இரண்டு தரப்புமே இன்னமும் தெளிவுபடுத்தவில்லை. இருந்த போதிலும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என கூறியிருப்பதனூடாக இந்த நிபந்தனைகளுக்கு அப்பால் இரண்டு தரப்பும் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொண்டு அங்கு ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய சிக்கலையும் பெரும் துயரையும் சந்தித்து கொண்டு தினமும் செத்து செத்து பிழைத்து கொண்டிருக்கும் அந்த அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு காசாவில் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு சிறிய அவகாசம் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து, இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக லண்டனினுடைய மேஜர் தொடர்பாக மிக கடுமையான குற்றச்சாட்டுக்களை கூறியிருந்த இங்கிலாந்து கன்சர்வேட்டிவ் கட்சியின் உடைய எம்பி குறித்த செய்திகளை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். லண்டன் மேயர் தெரிவித்த கருத்துக்களுக்காக இவர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு ஆதரவாகவும் செயற்படுகின்றார் என்ற ரீதியில் லண்டன் மேயர் சாதிக்கான் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுக்களை கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய எம்பி ஒருவர் செய்திருந்தார். லீ ஆண்டர்சன் செய்திருந்த இந்த விமர்சனங்கள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இஸ்லாமிய அமைப்புகள் பலவும் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இங்கிலாந்தின் ஆளும் கன்சர்வேட் கட்சி லே ஆண்டர்சன் இஸ்லாமியர் ஆன கான் குறித்து கூறிய கருத்திற்கு அவர் மன்னிப்பு கேட்க மறுத்திருப்பதால் அவரை இடைநீக்கம் செய்திருப்பதாக அக்கட்சி உத்தியோகமாக தெரிவித்திருக்கின்றது. ஆண்டர்சன் இஸ்லாமியர்கள் கானின் கட்டுப்பாட்டை பெற்றுள்ளனர், மேலும் அவர்கள் லண்டனை கட்டுப்படுத்துகின்றார்கள். அவர் உண்மையில் நமது தலைநகரை அவரது தோழர்களுக்கு கொடுத்துள்ளார்,
இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக பிரிட்டனும் இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வரும். காசாவில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுப்பதா இல்லையா என்பது பற்றிய குழப்பமான வாக்கெடுப்பு மற்றும் எம்பிக்கள் இடையிலான மோதலில் அவருடைய கருத்துக்கள் மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளான நிலையில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த முடிவு எடுத்திருக்கின்றார்கள். இந்த முடிவு தற்பொழுது வரவேற்புக்குரிய விடயமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் விதத்திலும் போர் நிறுத்தத்திற்கு எதிராகவும் கருத்து கூறி அந்த எம்பி மீது ஏதாவது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அல்லது பாராளுமன்ற ரீதியிலான நடவடிக்கைகளை பிரிட்டன் எடுக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அடுத்து ஸ்டேலினுடைய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், பெஞ்சமின் நெதன்யாகு உடனடியாக பதவி விலக வேண்டும், தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என இஸ்ரேலில் நேற்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் டெல்லவி நகரில் நடைபெற்றது. இது தொடர்பான விடயங்களை நாங்கள் நேற்றைய காணொளியில் தெளிவாக வழங்கியிருந்தோம். ஆரம்பத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் திரண்டு பிரதான நெடுஞ்சாலை முடக்கம் மற்றும் பல்வேறுபட்ட கோஷங்களுடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம், பின்னர் ஆயிரக்கணக்கானவர்களின் நேரம் செல்ல செல்ல ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் திரண்டு மிக பெரும் வன்முறையாக மாறியது. அங்கே இருந்த போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மிகப்பெரிய கைகலப்பு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டக்காரர்களை சமாளிக்க முடியாமல் ஸ்ட்ரேலிய இராணுவம் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டதாகவும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் சிறப்பு கழகமடக்கும் பிரிவினருடன் மிக கடுமையான மோதலில் அங்கே இருந்த மக்கள் ஈடுபட்டார்கள் என்ற செய்திகளையும் வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அங்கிருந்த அரச கட்டிடங்கள் சில இடங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டதாகவும் IDF ஸ்ட்ரேலிய படையினரை நோக்கி அவர்கள் கற்கள், கையில் கிடைத்த பொருட்கள், பலகைக்கட்டைகளை கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருந்தது. இதன் காரணமாக டெல்லவி மற்றும் போராட்டம் இடம்பெற்ற பகுதிகள் பலவும் மிகப்பெரும் போர்க்களமாக மாறியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது என பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பான வீடியோ பதிவுகள் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் யூடியூப் நிறுவன விதிமுறைகளுக்கு அமைய நாங்கள் அந்த வீடியோ பதிவுகளை முழுமையாக இங்கு வெளியிட முடியவில்லை. அடுத்து மிக முக்கியமாக இஸ்ரேலில் போராட்டம் தீவிரமடைந்து வரும் சூழ்நிலையில் எப்படியும் பெஞ்சமின் நெதன்யாகு ஆரம்பத்தில் பணைய கைதிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையில் போராட்டத்தை ஆரம்பித்த மக்கள் தற்பொழுது பெஞ்சமின் நெதன்யாகு பதவி விலக வேண்டும் என்ற போராட்டங்களும் தீவிரம் அடைந்து வருவதால் இனப்படுகொலையாளி, காசாவில் அப்பாவி குழந்தைகள், பெண்கள், நோயாளிகள் என்பவர்களை மருத்துவமனைக்குள் கூட புகுந்து கொடூரமாக கொன்றொழிக்கும் கோழைத்தனமான இராணுவத்தின் உடைய தலைவர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு விரைவில் சாவுமணி அடிக்கப்படும் என்ற விடயம் தெளிவாக தெரிகின்றது. பாலஸ்தீன போராட்ட குழுக்களோ அல்லது அவரை இஸ்லாமிய எதிர்ப்பு அச்சினுடைய தாக்குதல்களோ என்பதற்கப்பால் ஸ்ட்ரேலில் இருக்கும் மக்களினாலேயே அவர்களுடைய அரசியலுக்கு, அவருடைய அடாவடித்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்புகள் தற்பொழுது மேலோங்கி இருக்கின்றது. அதேபோல் ஸ்ட்ரேலில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து கருத்து கணிப்புகளிலும் பிரபல ஊடகங்கள், தனியார் சமூக வலைத்தளங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளில் கூட உடனடியாக ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் மிகப்பெரிய தோல்வியை பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவருடைய கட்சியும் சந்திக்கும் என்ற தகவலும் வெளியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் அபு பைதா மிக முக்கியமான ஒரு செய்தி குறிப்பை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் குழப்புவது என்பது போல மேற்கத்திய ஊடகங்களும் ஸ்ட்ரேலிய ஊடகங்களும் தொடர்ச்சியாக விசமத்தனமான செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். ஹமாஸ் படைகள் தெளிவாக எங்களுடைய கோரிக்கையை தெரிவித்திருக்கின்றோம். தற்காலிக போர் நிறுத்தங்களால் எந்த விதமான பலனுமில்லை. நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும். காசாவுக்குள் அப்பாவி பாலஸ்தீன மக்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள் படுகொலை செய்யப்படுவது முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவை விட்டு வெளியேற வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகளை தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். இது முழுக்க முழுக்க பாலஸ்தீனர்களுடைய நலன் சார்ந்தது, இந்த மண் சார்ந்த விடயம். எனவே பேச்சுவார்த்தையில் ஒரு விடயத்தையும் திரைக்கு வெளியே வேறு விடயத்தையும் பேசக்கூடிய ஸ்டேல் கமாஸ் தரப்பு பேச்சுவார்த்தைகளை குழப்புவதைப் போல வெளியிடும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை எனவும் ஹமாஸ் முழுக்க முழுக்க சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்வதில் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இருந்தபோதிலும் எங்களது கோரிக்கைகளும் எங்களுடைய மக்களுடைய நலனும் புறந்தள்ளப்பட்டால் நாங்கள் போருக்கு அஞ்சுவதில்லை எனவும் அனைத்து இடங்களிலும் நாங்கள் போரை நடத்துவதற்கு எங்களுடைய போராளிகள், அனைத்து படையணிகள் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். நாங்கள் எங்கள் நிலங்களில் புனித போரை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது பாலஸ்தீன மக்களுக்கான போர், பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்கான போர், பாலஸ்தீன மக்களின் ஆக்கிரமிக்கப்பட்ட தாயக நிலத்தை மீட்டெடுப்பதற்கான போர். ஒவ்வொரு தெருவிலும்
ஒவ்வொரு சுற்றுப்புறத்திலும் ஏன் ஒவ்வொரு அகதி முகாமிலும் ஏன் ஒவ்வொரு வீட்டிலும் கூட நாங்கள் எதிரியுடன் போரிட்டு எங்கள் நிலத்தை மீட்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்பதே தற்போதைய களமுனை யதார்த்தம். சமாதான பேச்சுவார்த்தை என்றாலும் அதற்கு தயாராக இருக்கின்றோம். முழுமையான போர் என்றாலும் பாலஸ்தீனத்திற்காக தங்கள் உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய தீரம்மிக்க போராளிகள் தங்களுடைய முறைக்காக காத்திருக்கின்றார்கள் என்பதை ஆஸ்திரேலிய அரசுக்கும் ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் என அபு உபைதா ஒரு தெளிவான செய்தியை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார். இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி துளிகளாக பதிவாகியிருக்கின்றன. தினந்தோறும் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறக்கூடிய அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.